ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஸ் ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு குழம்பு. இது நிறைய வித்தியாசமான முறைகளை செய்வாங்க. புளிக்குழம்பு ஸ்டைல்ல, மீன் குழம்பு ஸ்டைல்ல, கறி குழம்பு ஸ்டைல் எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த பருப்பு உருண்டை குழம்பை வந்து கறி குழம்பு சுவையில ரொம்ப டேஸ்டா செய்ய போறோம். இந்த குழம்பு நீங்க ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதுல இருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க சரியான முறையில இந்த குழம்பு செய்ய முடியும். குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முதல் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட சேனலோட அப்டேட் சரியான நேரத்துல உங்களை வந்து சேரும். இப்ப நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு பருப்பை வந்து எப்படி ரெடி பண்ணான்றத பாக்க போறோம். நான் வந்து இங்க ஒரு டம்ளர் கடலை பருப்பு, கால் டம்ளர் துவரம் பருப்பை சேர்த்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்ப நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு பாருங்க. இந்த துவரம் பருப்பு எவ்வளவு நல்லா ஊறி ரெடி ஆயிருக்குன்னு இதை தான் நம்ம அரைக்க போறோம். துவரம் பருப்பை நீங்க 2 பேட்சா கூட நீங்க அரைச்சுக்கலாம். இது கொஞ்சம் குறை குறைன்னு நம்ம அரைக்கணும். இது கூடவே கொஞ்சம் சோம்பு, 5 காய்ந்த மிளகாய், 5 வெள்ளைப்பூடு, 1 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு சில், இதை நீங்க நல்லா சேர்த்து குறை குறைப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க அரைச்சு வந்துருச்சு. அதோட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்குனது, எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா அழுத்தி பிசையலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த உருண்டைகளை வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையா உருட்டி வைக்க போறேன். உருண்டைகளை உருட்டும் போது வந்து நீங்க ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, நல்ல மென்மையா நல்ல உருண்டையா உருட்டிடுங்க. ரொம்ப அழுத்தி உருட்டினா பருப்பு உருண்டை வந்து கட்டி ஆயிரும். அதனால சாஃப்டா நமக்கு அந்த குழம்புல இருந்து அந்த உருண்டை எடுக்கும்போது அப்படி கையில வச்சோன்னே உடையணும், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். அதனால நீங்க அழுத்தி உருட்டாம மீடியமா உருட்டுங்க. எல்லா உருண்டைகளும் உருட்டினதுக்கப்புறம் ஒரு 2 உருண்டைக்கு தேவையான அளவு மசாலாவை நான் அப்படியே வைக்க போறேன். ஏன்னா இதை வந்து நம்ம குழம்புல லாஸ்ட்ல சேர்ப்போம். இப்போ நம்ம உருண்டைகளை பொறிச்சு எடுத்துடலாம். என்ன உருண்டைகளை பொறிக்கிறோமேன்னு பார்க்குறீங்களா? உருண்டைகளை வந்து அவிச்சு எடுத்து நம்ம குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த உருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அந்த மேலே இருக்க லேயர் மட்டும் நமக்கு வேகிற மாதிரி நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்க போகிறோம். இந்த பருப்பு உருண்டையை வந்து நிறைய பேர் இட்லி தட்டில் வேக வச்சு சேர்ப்பாங்க, சில பேர் குழம்புல அப்படி டைரெக்டாக உருண்டையை சேர்த்துவாங்க. அப்படிலாம் சேர்க்கறத விட நம்ம இப்படி சேர்த்தோம் அப்படின்னா உருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது வந்து நமக்கு அந்த குழம்புல உள்ள எல்லா மசாலாவும் அந்த உருண்டையில் போய் சாப்பிடவே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் உருண்டைகள் வந்து ஒரு சைடு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஜென்ட்லாக ஒவ்வொன்றா பரட்டி போடலாம். அடுத்த பக்கம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நீங்கள் அடுத்த பக்கம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய ஆயில் ஊற்றலை, அதனால் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணும். பாருங்க இப்போ அழகாக மீடியமாக உருண்டை வந்து எல்லா பக்கமும் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த உருண்டை ரொம்ப கிறிஸ்பியாக பொரியல, மீடியமாக நமக்கு வந்து இந்த ஆயிலில் இப்போ வந்து இப்படி செஞ்சோம்னா உடையாமல் இருக்கும், அது நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு.
இப்போ நம்ம குழம்பு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு pan எடுத்துக்கேன். இந்த pan ல ஒரு புளி கம்பி எண்ணெய். இப்போ நம்ம எண்ணெயில பொரிச்சோம் இல்லையா? அதே எண்ணெயை வந்து ஒரு புளி கம்பி எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் சோம்பு 3 கிராம்பு 2 பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் எனக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20-25 வெங்காயத்தை வந்து க்ராஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். முழுசாவும் போடலாம். இது ரொம்ப பெருசாக நல்லா க்ராஸ்ல கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இது பார்த்தீங்க வரும்போது இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கின உடனே இதில் கொஞ்சமாக வந்து பொடியை இஞ்சியை கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு இஞ்சியை விட டபுள் மடங்கு அளவு வெள்ளைப்பூடை கட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3 தக்காளியை வந்து நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இலக்கு தண்ணியெல்லாம் வைக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நிறைய மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள். இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். இதில் வந்து சோம்பு, மிளகு, அப்புறம் சீரகம் எல்லாமே சேர்த்து நம்ம இதில் அரைச்சிருப்போம். இந்த மசாலா ரெசிபி வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பொறுத்தவரை முதல்ல தண்ணியாக இருந்தாலும் அப்புறம் வந்து பருப்பு உருண்டைகள்லாம் சேர்த்தப்பறம் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். பருப்பு உருண்டை குழம்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த குழம்பு வந்து திக் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம்லையா, கொஞ்சம் பருப்பு உருண்டையிலேருந்து 2 உருண்டை அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் கரைச்சிக்கலாம். இப்போ இதை போட்டோன்னே இந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு திக்காயிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு புளியை கரைச்சி நான் வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக புளி ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கொதிக்கட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு போதுமான அளவு இருந்துச்சு அப்படின்னா கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா நீங்கள் இதில் சேர்த்துடலாம். உருண்டைகளை சேர்த்தப்பறம் ரொம்ப கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் பொறுமையாக எல்லா உருண்டையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை விட்டு இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த குழம்புல நமக்கு ஏற்கனவே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, ரொம்ப திக்காக வச்சக்கூடாது. முதல்ல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த பருப்பு உருண்டைகள்லாம் இந்த குழம்பு நல்லா அப்சர்வ் பண்ணட்டும். இப்போ நல்லா வத்தி வந்துச்சு, குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலைகளை தூவியாச்சு. இப்போ இந்த குழம்போட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பருப்பு உருண்டைகள்லாம் எவ்வளோ அழகாக அந்த குழம்போடு சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இந்த குழம்பை ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த குழம்பை நீங்களே செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அவ்வளோ தூரம் எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிரும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழம்புல இருக்க உருண்டைகள் வந்து இன்னும் இந்த குழம்பை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி இன்னும் குழம்பு திக்காகும். இந்த உருண்டைகள்லாம் பாருங்கள் எதுவுமே உடையாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உடையாமல் இருக்குது, ஆனால் நீங்கள் சாதத்தில் போட்டு அந்த உருண்டையை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் கைப்பட்டவனே உடைச்சிரும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த பருப்பு உருண்டை குழம்போட ஸ்பெஷலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.